தமிழ் திரையுலகில் பார்த்தீங்கன்னா நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு இயக்குநராகவும் ஜொலித்து வருகிறார் தனுஷ் அவர்கள். அவருடைய நடிப்பில் அண்மையில் வெளிவந்த அவருடைய 50வது திரைப்படமான ராயன் திரைப்படம் திரையரங்குகளில் பார்த்தீங்கன்னா சகை படமே போட்டு வந்துட்டுருக்கு. இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக நடித்திருந்தது மட்டும் இல்லாமல் அவரே இயக்கியும் நடிச்சிருக்காரு. மேலும் ராயன் திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க இந்த படத்திற்கு பார்த்தீங்கன்னா இசை புயல் ஏ ரகுமானுமே இசையமைத்திருக்காரு. ராயன் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களுடன் இணைந்து வரலட்சுமி சரத்குமார், பிரகாஷ் ராஜ், துஷார விஜயன், சந்தீப் கிஷான், காளிதாஸ் ஜெயராம், எஸ்ஜே சூர்யா என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது. உலகமெங்கும் வசூல் வேட்டை நடத்தி வரும் ராயன் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா பல்வேறு சாதனைகளையுமே படைத்து வந்துட்டு இருக்கு. அதாவது இந்த படத்துடைய வெற்றியை கொண்டாடும் விதமாக நடிகர் தனுஷ் அவர்கள் கோவில்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வருகிறார். அந்த வகையில பாத்தீங்கன்னா ஆடி கிருத்திகை தினமான இன்று நடிகர் தனுஷ் அவர்கள் திருவண்ணாமலை கோயிலுக்கு சென்று அங்கு சாமி தரிசனமே செய்திருக்காரு. அதாவது கையில் ருத்ராஜ மாலையை சுற்றி கொண்டு கடவுள் பக்தியோடு தனுஷ் அவர்கள் சாமி தரிசனம் செய்த பொழுது எடுத்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. மேலும் தனுஷ் அவர்களுடன் பாத்தீங்கன்னா அவருடைய மகன்களும் வந்திருக்க சிறப்பர்ச்சனை செய்யப்பட்ட பிரசாதமே தனுஷ் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. மேலும் இவர் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு வந்திருந்த செய்தி அறிந்த ரசிகர்கள் அவரை காண கோவிலில் திரண்டதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவிற்கு. இதற்கடுத்தபடியாக மற்றொரு ஆச்சரியமான சம்பவமே அங்கு நடந்து வந்திருக்கு. அதாவது அதே கோவிலுக்கு தனுஷ் அவர்களுடைய முன்னாள் மனைவியான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுமே அந்த கோவிலுக்கு அடிக்கடி வருவதுண்டு. ஆகையால இவர்கள் ஒருவருக்கொருவர் இன்னும் அதே அன்புடன் இருக்கிறார்கள் என பல பேர் கூறி வந்திருக்க நிலையில, அது மட்டும் இல்லாம ராயன் திரைப்படத்தை பார்த்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களும் நல்ல விமர்சனம் கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி ஓகே, இது போன்ற சினிமா பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் சென்டர் என்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.